ஹலோ கைஸ் வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் ஃபேவரட் சப்ஜெக்ட் எல்லாம் என்னடா ஏன்னா கைன் மாஸ்டர்னு வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இன்ஷாட்டில் எடிட் பண்ண. ஸோ அதனால தான் ஸோ ஓகே கைஸ் இப்போ என்னென்ன அப்டேட் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்க்கலாம் என்னென்னா இவங்களாம் ஓபி என்னெல்லாம் திருத்தம் பண்ணி வச்சிருக்கவே தெரில. ஸோ நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இது இப்போலாம் வரும்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிடலாம். ஸோ ஆப் ஸ்டோர் ஸோ அதில் ஒரு தடவை வரும். ஸோ ஸோ அது வந்து மேட் அவைலபிள். ஸோ நியூஸ் பேர்லாம்னா எனக்கு புரியல அது மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ பேரஃபோன்னு ஒரு வெப்பன் வந்துருக்கு. ஸோ அது வந்து ஏஆர் கன் தான். ஸோ அந்த இது ஏஆர் கன் கிளாசிக்கு கிளாஸ் குவாலிட்டியும் வரும் இந்த அப்டேட்க்கு அப்புறம். ஸோ செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பார்க்க இந்த வீடியோ பாருங்கள். அது திருவத்து பார்த்தீங்கன்னா நீ என்னென்னா பேரஃபோன்னு ஒரு கன் வருதா. ஸோ நல்லா தான் இருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குமா. ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. ஸோ டேமேஜ் 48 மேக்சின் 30 இதில் வந்து நம்மளுக்கு தான் இந்த ரேட் ஆஃப் ஃபயர்லாம் புரியாது. நிறைய தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் லோவாக இருந்தாலும் செம்மையாக அடிக்கும்னு சொல்கிறாங்க. மிட் டு லாங்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்னைப்பர் மை கன். ஸோ வந்து ஏஆர் கன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியுங்க. ஃப்ளேம் த்ரோவர்னு ஒன்று வச்சுருக்காங்கப்பா. ஃப்ளேம் த்ரோவர் ட்ரைனிங் மேட்ச்சில் மட்டும்தான் இருக்குமா. ஸோ நம்ம பிஸ்டல் வைக்கிற சைடு தான் வைக்க முடியுமா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது. பிஸ்டல் வச்சு இது வந்து சும்மா ஃப்ளேம் வருமா என்ன ஆட்டோமேட்டரா மேனுவலாக மேனுவலால் ஷூட் பண்ணணுமா. ஸோ இப்போ காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் த்ரோவர் வந்து இது வந்து மேனுவலாக அடிக்கிறாமே சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் அடிச்சிங்கன்னா பார்க்கலாம். ஹெட் வந்து 25 குறையுது. ஸோ இதுக்குன்னு ஒரு டீசல் ஒன்று டீசல்லாம் இல்லை இது வந்து பெசனில் இருக்கும் அது தான் காலி ஆச்சுன்னா அப்படி தான். பாடி சார்ஜ் 6 குறையுது. மிட்ல அடித்தா 8 குறையுது. ஸோ வேறு லெவல்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கிரனைட்லேருந்து இதுவும் வச்சுருக்காங்களா வேறு லெவலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ டைமர் வச்சுருக்காங்க. ஸோ அது இப்போவும் காமிக்கிறத. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இது கில் எடுக்கிறது வந்து நாக் மாதிரி காமிக்கிறாங்க இதில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சைடில் இருக்க அந்த பட்டனை ஒன்று அழுத்திட்டோம்னா டைமர் ஆயிடும் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கும் இந்த மாதிரி தான் ஆசையாக இருந்தது. லேட்டாக அடிக்கிறமே இந்த மாதிரி நினச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பாருங்களேன். கில் எடுத்தால் நாக்கு மாதிரி கம்மி பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் இப்படி கிரனேட் நல்லா பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் பட்டன் அழுத்திடணும். அந்த பட்டன் அழுத்திட்டேன்னா போதும் அதுக்குன்னு தனியாக வரும். அது வந்து ஒரு தனியாக ஒரு பட்டன் அது. ஸோ வந்து சைடில் இருக்க லெஃப்ட் ஷூட்டிங் பட்டன் நினச்சிடாதீங்க. ஸோ ஓகே கைஸ். ஸோ ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் இப்போ கிரனேடே இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது நியூஸ் பியர்லன்னு எனக்கு புரியலை. ஸோ அப்புறம் நியூ ஆர்மி மேனும் எனக்கும் அதுவும் புரியல. ஸோ அது என்னன்னு தெரில. ஸோ பார்க்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன் என்னன்னு தெரில. நான் எதோ சீரீஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ் அதெல்லாம் நியூ பிளேயர்ஸ் ஆர்மி மெனு பிக் இவென்ட் அப்படி வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நியூ ஃபியூச்சர் இன் செட்டிங்ஸ் மெனு வந்து அது என்னென்னா. ஸோ நீங்கள் டவுன்லோடு அப்லோடு பிளேயர் நவ் போட்டிருக்கு. ஸோ அது வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இது செட்டிங்ஸில் ரெண்டு செட்டிங்ஸ் வேறு லெவலில் மாற்றி வச்சுருக்காங்க. என்னென்னா நீங்களே பாருங்கள் என்னென்னா அங்கே பாருங்களேன். ஸோ இது ஃப்ரீ லுக்குன்னு இருக்குது. ஸோ ஃப்ரீ லுக்னால் எனக்கு ஃபஸ்ட்டே குழப்பிச்சு. சரி பார்த்தா என்னென்னா ஸோ நம்மளால் இப்போ நீங்கள் கார் டிரைவராக இருக்கீங்க வச்சுக்கலாம் சைடு லுக் பார்க்கணும் அந்த மாதிரி யோசித்தீங்கன்னா பார்த்தீங்களா இது இங்கே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்களே பாருங்கள் சைடில் ஒரு கண் வருது. ஸோ எனக்கே இவங்களேன் சார் என்னென்னு பார்த்தா இப்படி பின்னாடி ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டு பார்க்குறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கார் ஓட்டுறோம் டிரைவருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா சில பேர்லாம் இது ஓட்டத்துக்கு பின்னாடி பார்க்கணும். நானும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். டி இந்த அன்றைக்கி வந்து ஏன் பின்னாடி ஒருத்தருக்கான்டா நீ கார் வச்சுல ஒழுங்காக சொல்லவும் முடியல ஒழுங்காக பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் என்னென்னா நீ அது எல்லாருக்கும் மோஸ்ட்லி ப்ரோ பிளேயர்ஸ் டேப் சில பேர் வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸ் கஸ்டமைஸ்லாம் ஒன்றும் இல்லை அதில் நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே இதில் மாற்றி வச்சுருப்பீங்களே அதை வந்து நீங்கள் வந்து நம்ம மாற்றிச்சுல திருப்பி மாறாமே மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ அப்லோட் கொடுத்தோடனே ஸோ இப்போ வரும் அது வரப்போகுது. ஓகே கைஸ் இப்போ அப்லோடுன்னு கொடுத்தோடனே நீங்கள் என்ன ஆகும்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இப்படி கொச்ச கொச்சக்கொன்னு மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னது கஸ்டமைஸ் தான் எல்லாத்தையும் மாற்றணும். அவ்வளோதான் கஸ்டமைஸை மாற்றிட்டு
சரியாக கொடுத்தா போதும். ஸோ அந்த இது டவுன்லோட் பட்டனில் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். நானே ஆச்சரியமாயிட்டேன், அடப்பாவி இப்படியா அப்படின்னு என்னடா இவ்வளோ சீன் போகிற மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இது பாருங்களேன் எல்லாம் இப்போ கரெக்டாக இருந்த மாதிரி பொய் சொல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க கஸ்டமைஸ் போய் பார்ப்பாங்க, அதான் நம்ப முடியாது. எல்லாருக்கும் ஆச்சரியமாகவே இருக்கும் பாருங்களே, அதுவாக பழையபடி மாறிடுச்சு. ஆனால் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு சேஞ்சு ஃபோன் சேஞ்ச் பண்ணுறவங்களும் கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இது யோ நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த நியூ ஃபியூச்சர்ஸ் இன் ட்ரைனிங்கும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இப்போ இதையும் இப்போ காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா மினி டார்கெட் ஏரியாவில் வந்து ஒரு இது புதுசாக எதுவும் போட்டுருக்கேன். ஸோ வந்து என்னென்னா அதில் வந்து ஏதோ இது ட்ரேட்டர் மாதிரிலாம் உள்ளே போச்சு. ஸோ அந்த ட்ரேட்டர் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ட்ரேட்டரை. ஸோ அதில் ஒரு இந்த ஒரு டார்கெட் ஏரியா இது ப்ளே கூட காமிச்சு அதை இப்போ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்களேன், ஸோ யூஸ் பண்ணுறதுல வந்து இப்போ இப்படி கன் செட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பாரு இல்லை கன்ஸ் நீங்கள் உங்களுக்கு கேட்டகரியில் நீங்கள் நான் செம்மையாக வாங்கிக்கலாம். ஸோ அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஸ்எம்ஜி இது எஸ்ஜி பேனு அப்புறம் அதர்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த ட்ரீட்மெண்ட் கன்ஸ்லாம் என்ன இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து புல்லட் இல்லாத ட்ரீட்மெண்ட் கன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஹைலைட்டு. ஸோ இதில் எங்கே ஸ்குவாட் மேட்ஸ் வருமானே டவுட்டாக இருக்குது. இதில் இது வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பயோமெட்ரிக் ஸ்கோப் நியூல் வச்சுருக்காங்க. ஸோ என்னது 98K போட்டிருந்து நீங்களே பார்த்துருந்தீங்களா கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ டபுள் மேகசின் M4 ரேஞ்ச் கோர்ஸுக்கு ஸ்பெல்லிங்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா. ரிப்பேர் கிட்டு அதோட வெஸ்ட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா கைஸ், மேலே பாருங்களா வெஸ்ட்டு வந்திருக்கு, பேக்லாம் வந்திருக்கு. ஸோ பேக் இப்போ இருக்குன்னு யோசிக்கிறேன். ஸோ பரவாயில்ல வெஸ்ட்டு ஓகே, லெவல் 4 எஸ் வரலண்ணா பரவாயில்ல, விடுங்க விடுங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று இதுலேயே கேம் வந்திருக்கு பாருங்களேன். இதில் இன்னொன்று கேம் இதில் என்னென்னா பாருங்களேன், இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஷூட்டிங் ப்ராக்டிஸ் வரும் பாருங்களேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா அதில் ஷூட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது கிடச்சது ஸ்ரீகாந்தான்னு ஒரு சேனல் தான், அவங்களுக்கு தான் இதை ஃபீட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு மற்றதெல்லாம் ஒழுங்காக கிடைக்கலான்னு இவங்களுக்கு மட்டும் வேறு லெவல் பண்ணுறாங்க. ஸோ ஹிந்தி தான். ஸோ அதனால நான் தமிழில் சொல்கிறேன் அவங்க அது பார்த்திங்கன்னா இவங்களை ஷூட் பண்ணிவிட்டு ஒன்றும் அந்த டைமிங்குள்ளே சும்மா ஷூட் பண்ணணும் அவ்வளோதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களேன் எந்த இப்போ கன்று கூட மாற்ற முடியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ முடிச்சிருவாங்களோ முடிச்சிருவாங்களா முடிச்ச மாட்டாங்களா தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களா மேலே ஸ்கோர் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ காமிக்கிற கடைசி எப்படி வரோன்னே. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சவொடனே நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் காமிக்கும் பாருங்களேன், சம்மர் இவ்வளோ எடுத்துருக்கீங்க. ஸோ நாக் டவுன்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன் நாக்டவுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாபியும் வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க காரு. இதுலேயே பாருங்களேன் சோசியல் ஜோன் மொத்தத்தில் இவங்க வீடியோ நான் தான் போட்ட மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க குத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃப்ளேமர்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ சில காருக்கு தான் அது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க கஷ்டப்பட்டு ஒரு கார் பிடிச்சிருக்காங்க. ஒன்றுனா நைட்ரோஜன்னு ஒன்று இருக்குது, ஜம்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஏர் லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது 4 ஆக்ஷன் புதுசாக வந்திருக்கு ஆர்னர். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களை ஜம்ப் அடித்தாங்க பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஜம்ப்பு. ஸோ இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குது நைட்ரோ வேறு லெவல் ஸ்பீடு. ஸோ பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கனாக அந்த கொஸ்டின் மார்க் ஏதோ தலையில் இருக்கிறது எதுக்குன்னு கூட தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா அதை அழுத்துனீங்கன்னா அது வந்து ஸ்டக்கே இருக்கும்ல, அந்த கார் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடும் வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா திருப்பி நைட்ரோலாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவல் ஸ்பீடாக போவோம். ஸோ பார்க்கலாம் ஸ்பீடு அப்படி போனாங்க பாருங்களேன். இதில் இந்த நேரத்தில் நைட் அதாவது அந்த இது மஞ்சள் கலரில் வந்து இப்படி ஜம்ப் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது திரும்ப முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு தான் நினச்சி தான் இவனும் நினச்சிருக்கேன் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணல அவங்க. ஸோ ஜம்ப் பண்ணியிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கோம் பறக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுது. ஸோ வேறு லெவலில் தான் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. ஸோ சிலதுக்கு மட்டும் அந்த நைட்ரோ வச்சுருக்காங்க, இது வைக்க இந்த வண்டி வைக்கல இது ஸ்கூட்டர் வைக்கல. ஸோ இது என்ன புது ஜோன்னு சரி உள்ளே போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்டர் இருக்குது. ஸோ என்னன்னு எனக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இது படம் மாதிரி சின்னதாக சில சமயம் போட்டு விடுவாங்களாம், ஆனால் லைவ் மேட்ச் கூட இங்கே போடுவாங்களாம். சும்மா நம்ம இது பண்ணி பார்க்க வேண்டியதாக. ஸோ வேறு லெவலில் இருக்குது இது பார்க்குறதே. ஸோ கீழே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் கீழே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட்டரில் எதாவது போடுவாங்க வெளில வரணும்னா அந்த இது ப்ளூ ஜோனில் இவங்களாம் நம்ம இப்படி கை காட்ட வேண்டியதுதான். ஸோ குத்துறது. ஸோ டிஜே அளவுக்கும் முன்னாடி லாபியில் அப்படி வைக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி பரவாயில்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வெளில போகுதுக்கு.
சரி நம்மளுக்கு வெளில வரணும்னு தோணுச்சு, நம்ம உள்ளேருந்து உள்ளே போன வெளியே நீ வெளியே போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி துரத்தி விட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி சோசியல் ஜோனுக்கு வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் சரி நெக்ஸ்ட் அப்டேட் காமிக்கிறேன். சரி அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் வந்து நான் ரிவ்யூ தான் வெஹிக்கல் அந்த மேப்பு. ஸோ ஸ்கேனரில் வந்து அது ஸ்கேனரில் வந்து கார்லாம் எங்கே இருக்குன்னு காமிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளைடரில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளையிங் கொஞ்சம் ஆல்டிநியூட். அதுக்கப்புறம் பேக் பேக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸோ இது பேக் பேக் ஷார்ட் ஸ்லோட்டிங்காக பிளேயர் கேன் நவ் ஷார்ட் தேர் பேக் இன் கேம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பேக் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் வந்து கிளாஷ் ஸ்குவாட் வந்து சீசன் 3 வர நீ நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போது. ஸோ அதுக்கு வந்து ஏதோ ஸ்கின்னு கராங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபார்மஸ் கோல்டன் கலர் ஸ்கின்னு சொல்கிறாங்க. பவரும் வேஸ்ட்டு. ஸோ அதை பார்த்துருக்கேன். ஸோ செக்ஸு ஃபஸ்ட்டு நம்ம கீழே போகலாம். பார்த்தீங்கன்னா வெப்பன் பேலன்ஸ் தான் கீழே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா, அது மாதிரி டைமண்ட்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா P90 ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணிங்க வேறு லெவல் தான். ஸோ M14 பேஸு அப்புறம் மின் இது டேமேஜ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா M14 இது ரேஞ்ச் கார்ட்ஸ் வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்களா, ரேட் ஆஃப் ஃபயரை குறைச்சி வைக்கிறாங்களே. அப்புறம் பிளாஸ்மா வந்து அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பயோமெட்ரிக் ஸ்கோப் வந்து சில பேர் அடித்தோடனே அது வந்து கிட்ட போவோம்ல, அது போல கொஞ்சம் கிட்ட போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் ஃபிக்ஸஸ் தான் எனக்கு புரியவே இல்லை. ஸோ இது வந்து 30, 33, 36, 30 அப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ஜெய் கேரக்டர் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ சில்லுவும் நம்மளுக்கு க்ளூ எங்கே நம்ம எங்கே க்ளூ வாங்கணும் அது நம்மளுக்கு எங்கே புரிஞ்சிருக்கு சே. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிளாஷ் ஸ்குவாட் இது ஸ்டோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ கன்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்து இவங்களேன் இது நம்ம கேரக்டர்ஸே எனக்கு புரியல, அதை படித்து பார்த்தவங்கள இப்போ கண்ணு முன்னாடி படித்து பார்த்தது. ஸோ ஒன்றுமே புரியல. ஸோ கிளாஷ் ஸ்குவாட்ல ஸ்டோர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூமே ஆதிசோனருக்கு வந்து சவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஆட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பிளேயர் நோ லாங்கர் லாஸ்ட் ஆர் வென் தே கனெக்ட் அண்ட் வின் த மேட்ச் தே ஹேட் அவாண்டட். ஓ சில பேர் வெளில வந்துடுறாங்க பார்த்துருக்கியா, அவங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து குறையாதானுமே. பிளேயர் வில் ரிசீவ் ஃபியூ பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்களை அநியத்த பிளாட்டினம் ரேங்க் வந்து வந்ததுக்கப்புறம் பாயிண்ட்ஸே ரொம்ப ஸ்லோவாக எடுத்து தருவாங்கப்பா. அதுக்கப்புறம் ப்ளூ வால் கேன் நோ லாங் டிஸ்பிளேஸ் இது புரியல பக்கு டிஸ்பிளேஸா பிளேயர் மாடல் அது தரல. ஸோ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கேன் பி மார்க் நவ். ஓகே மஷ்ரூம் வந்து அந்த இது மேட்ச்சில் மார்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது செட்டிங் சஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வாஷிங் ரோடு இது நம்மளுக்கு புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆப்ஷன் கேம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புரியல. ஸோ பரவாயில்ல கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.